இன்னும் பழைக்கப் போனில்ல இது என் மாந்திர போராட்டம் இங்க உடனே அம்பலூர் பட்டினி கோட்டத்தில் இருக்கிற என் பொண்ணு போய் பாருங்க உங்க தங்கச்சி பேச்சு நம்பாதீங்க அவ மேல அவ மேல அவ மேல செத்துட்டீங்களா என்னன்னா உடம்பெல்லாம் நடங்குது இல்ல தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னாரா சொன்னாரு உன் வயித்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாரு இப்ப நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா ஊருக்குள்ள போறோம் தாத்தா ஏமா தாத்தா யார் வந்திருக்காங்க பாருங்க மலிவா ருக்கு பசீனா அப்படின்னா என் தங்கச்சி இப்ப தங்கச்சியா இல்ல அது என் கம்மா என் கம்மா ராஜேஸ்வரி எங்க அம்மாவை என் தம்பி யாராலும் பிரிக்க முடியாது சத்தியமா பிரிக்க முடியாது மாப்பிள்ளை இவளை நம்பாதீங்க இவ உங்க தங்கச்சியே இல்ல இவ உங்க தங்கச்சியே இல்ல நீங்க உடனே அம்பனூர் பத்தனி கோட்டத்துல இருக்க என் பொண்ண போய் பாருங்க போங்க ராத்திரி சொல்ல குழம்பு ஓடுற நீ என்ன வந்த வீட்டுக்கு போடா எல்லாத்தையும் வந்து சொல்ற தங்கச்சி மேல எந்த தப்பு இல்லை ஊருக்குள்ள சந்தோஷமா வந்த இப்ப இப்படி சஸ்பென்ஸா போற உனக்கு இப்ப புரியாது அது ரகசியம் முதல் வீட்டுக்கு போ எத்தனை வருஷமா உங்ககிட்ட இருக்க எனக்கு தெரியாம இது வரைக்கும் என்ன பண்ணிருக்க சொல்லு உன் தம்பி கிட்ட சொல்லு என்ன ரகசியம் எனக்கு என்னமோ பயமா இருக்குல என்னன்னு சொல்லிட்டு போங்களே நான் சொல்றத கேளுடா இப்ப போ நான் ஓட மாட்டேன் சொல்லிட்டு போங்களே வண்டி அது சொல்லு அது நம்ம தங்கச்சி தங்கச்சியா இல்ல அது மேல ஏதோ இருக்கு அந்த கேட்ட ராஸ்கல் சொல்லுடா இல்ல என் கண்ணால பார்த்தேன் தரையில தேங்கி கிடந்த தண்ணியில அந்த முகத்தை பார்த்தேன் அந்த பெரியவர் சொன்னதுல ஏதோ உண்மை இருக்கு சித்ரா பௌர்ணமி கடைசி ஜென்மம் கடைசி நாள் இன்னைக்குதான் சித்ரா பௌர்ணமி நான் போறேன்டா நடந்ததெல்லாம் பார்த்தா எனக்கும் அவர் பொண்ணுக்கும் என் தங்கச்சிக்கும் ஏதோ ஜென்மாந்திர தொடர்பு எந்த ஜென்மத்திலும் ஏதோ நடந்திருக்கு அது பாதிலே விட்டு போயிருக்கு இந்த கதை இந்த முடிச்சு அவுக்கணும்னா அம்மன் ஒரு பத்திரிக்கோட்டத்துல தன்னந்தனியே கண்ணகி வரது இருக்கிற
அவர் பொண்ணை பார்த்தா போதும், நான் போறேன். கிளம்ப வச்சு கேட்காத முடிஞ்ச அப்புறமா, இன்னைக்கு தான் கடைசி நாள், நான் இப்பயே போறேன். ஏய், எனக்கு ஒண்ணு ஆவாதுடா, அந்த அம்மனுக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னு வச்சுக்க, எந்த சக்தி எதுவும் பண்ண முடியாது. நான் போறேன். இளவரசனை இளவரசனுக்கு உலக அறிவை சொல்லி தரேன்னு கூட்டிக்கிட்டு போய் குடியும் குட்டியும் தவிர வேற ஒண்ணும் தெரியாத அடிமுட்டால் ஆக்கிட்டா. வெற்றி வெற்றி. அம்மையே, மறுவாக்கனிடம் இருந்த இளவரசனை மீட்டு தங்கள் அண்ணன் ஜமீன் கோட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஐயே, தளபதி வந்துட்டு இருக்காரு. எல்லாரும் எழுந்துருங்க, எழுந்துருங்க, நீங்க மந்திரத்தை ஆரம்பிங்க. ஏசேரோட்டி, ஏன் வண்டியை நிறுத்தினாய்? தங்கள் நண்பரும் இந்நாட்டு தளபதியுமான விக்ரமனின் ஆணை. விக்ரமா, உலக வாழ்க்கை அறியாது வளர்க்கப்பட்ட தங்களுக்கு இது தெரிந்திருக்க நியாயமில்லை பிரபு. யாராயிருந்தாலும் எவராயிருந்தாலும் சரி, இதற்கு சற்று இன்று மரியாதை கொடுக்கத்தான் வேண்டும். ஓ, ஆண்டவனுக்கு நிகராக அதிகாரம் படைத்த நானே நின்று மரியாதை அளிக்க வேண்டுமா? அப்படிப்பட்டவர் யார்? விக்ரமா, என்ன இது? சாவு. அப்படி என்றா? வயது முதிர்ந்து நோய்வாய்ப்பட்டு உடல் மெலிந்து இந்த மனிதன் இறந்து விட்டான். உடலை விட்டு உயிர் பறந்து விட்டது பிரபு. இது இறுதி யாத்திரை. இனி இந்த உடலை தீயிட்டு புதுக்கி விடுவார்கள். அடடா, இந்த குடிமக்களுக்கு எப்படி எல்லாமா தண்டனை இருக்கிறது? அல்ல, எல்லோருக்கும் இதுவே இறுதி தண்டனை. உனக்கு கூடவா தளபதி? எனக்கு மட்டுமல்ல, எட்டு திக்கு முரசு கொட்டி எங்களை கட்டி